வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். டிஎன்பிஎஸ்சியில் லேட்டஸ்டாக இந்து சமய அறநிலைத்துறை செயல் அலுவலர், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், கிரேடு 1, கிரேடு 3, கிரேடு 4 ஆனுவல் பிளானரில் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. இது உங்களை எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ கிரேடு 1, கிரேடு 3, கிரேடு 4 இதை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ இந்து சமய அறநிலையத்தில் எவ்வளவு இயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேடு 1, கிரேடு 3, கிரேடு 4, அதாவது குரூப் 7, குரூப் 7B, குரூப் 8, இது எவ்வளவு இயர் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது மேக்சிமம் ஏகப்பட்ட பேத்துக்கு வந்து இதை பற்றி விழிப்புணர்வு வந்து கிடையாது. ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100-200 வரைக்கும் வேகன்சி வந்து இருக்கும். ஆனால் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பேர் மட்டும்தான் அப்ளை பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இது வந்து இன்டர்வியூ போஸ்ட்டு. இதில் கிரேடு 1 பிஎல் வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கணும், கிரேடு 3 டிகிரி இருந்ததுன்னா போதும், கிரேடு 4 வந்து 10th வந்து குவாலிஃபிகேஷன். இந்த கிரேடு 1 வந்து தாசில்தார் கிரேடு இருக்கும், அதாவது தாசில்தாருக்கு வந்து என்ன சம்பளமோ அந்த மாதிரியான சம்பளம் வந்து கிரேடு 1. குவாலிஃபிகேஷன் வந்து பிஎல் வந்து கண்டிப்பாக வந்து முடிச்சிருக்கும், டிகிரி வித் பிஎல் ஆர் பிஎல். கிரேடு 3 நான் இன்ட்ரி போஸ்ட்டு, அதாவது டிஎன்பிசி குரூப் 7 நான் இன்ட்ரி போஸ்ட்டு என்னமோ அதே இது தான். கிரேடு 4 வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு, குரூப் 4 வந்து ஸ்டாண்டர்டு. ஆனால் இது எல்லாமே ஆஃபீஸர், அதாவது செயல் அலுவலர் தான். கிளர்க் வேலையோ டைப்பிஸ்ட் வேலையோ அசிஸ்டண்ட்டினுடைய வேலையோ எதுவுமே கிடையாது. கோயிலில் வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பான அமைப்பு. இந்த கிரேடு 4, கிரேடு 3, கிரேடு 1, அதாவது கோவிலினுடைய வருமானத்தை அடிப்படையாக கொண்டு கோவிலானது கிரேடு 3, கிரேடு 2, நடுவில் கிரேடு 2 இருக்கு, அது ப்ரொமோஷன் மூலமாக போகும். புரியுதுங்களா? இந்த இடத்துல கிரேடு 2 அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதுக்கு வந்து நேரடியாக வந்து எக்ஸாம் வச்சு எடுக்கிறது இல்லை. இந்த கிரேடு 3 உள்ளவங்க ப்ரொமோஷனில் கிரேடு 2 வரலாம். புரியுதுங்களா? கிரேடு 4 கிரேடு 3 வரலாம், கிரேடு 2 வரலாம், கிரேடு 1 வரலாம். இதுக்கு மேலே என்னென்ன இருக்குதுன்னா அசிஸ்டன்ட் கமிஷனரு, ஜாயின்ட் கமிஷனரு, இல்லை அசிஸ்டன்ட் கமிஷனரு, டெப்டி கமிஷனரு, ஜாயின்ட் கமிஷனரு, ஃபைனலாக வந்து கமிஷனர். இந்த கமிஷன்லேயே கூடுதல் ஆணையர்லாம் வந்து இருக்காங்க. புரியுதுங்களா? இது வந்து ஹச்ஆர்என்சின்னு பேர், ஹிந்துஸ் ரிலீஜியஸ் சேரிட்டபுள் அப்படின்னு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவாங்க. இது தனியாக வந்து டிஎன்பிசி வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணோம். நான் வந்து மூணுக்குமே என்னன்னு நான் சொல்லிடுவேன். இதில் கிரேடு 1 வந்து லா வந்து பேப்பர் இருக்கும், ஜிகே இருக்கும், அப்புறம் இந்து சமயத்தை பற்றி கேள்வி இருக்கும். புரியுதுங்களா? 200 questions வந்து இருக்கும். கிரேடு 3 ஜிகே தமிழ் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல, இருந்தாலும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே இருக்கும். இவ்வளோ நாள் வந்து கூடையே தமிழ் இருந்தது. இதில் 200 questions கேட்பாங்க. மதியானம் வந்து நடக்கக்கூடிய எக்ஸாமில் 200 questions வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமயம். கிரேடு 4 வந்து அதுதான். இந்த கிரேடு 4 கிரேடு 3 கிரேடு 1 என்ன வித்தியாசம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் கிரேடு 1 மதத்தை பற்றி டெப்த்தாக இருக்கும், அடிஷ்னலாக சில விஷயங்கள் வந்து நாங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய இந்து மதத்தினுடைய வளர்ச்சி, இந்து மதத்தினுடைய முன்னேற்றம், அதாவது விவேகானந்தது, வள்ளலாறு, நிம்பார்க்குது, அப்புறம் ராமகிருஷ்ண இயக்கம், வைகுண்டசாமி, பிரபுதேவா, பிரபு பாதேவா அப்படின்னு வந்து இஸ்கான் குரூப்பு, இதெல்லாம் கூட இருக்கும். அதே மாதிரி இந்து மத தத்துவம், அதாவது வேதம், வேதாந்தம், வைசேடிகம், நியாயம், அப்புறம் சாங்கியம், இதெல்லாம் உத்தர மீமாம்சை, பூர்வ மீமாம்சை, இதை பற்றிலாம் ரொம்ப அதிகமாக வந்து கேள்வி கேட்பாங்க. புரியுதுங்களா? இது வந்து பிஎல் வந்து ஸ்டாண்டர்டு, கிரேடு 1. கிரேடு 3 கிரேடு 4 என்ன வித்தியாசம்னா, கிரேடு 3 வந்து அதிகமாக கூற்று, காரணம், கீழ்கண்டவற்றில் எது சரி, கீழ்கண்டவற்றில் எது தவறு, பொறுத்துக, இந்த மாதிரி கேள்விகள்லாம் அதிகமாக கேட்பாங்க. இதில் வந்து கிரேடு 4 வந்து அதிகபட்சமாக நேரடியான க்வெஸ்சன் வந்து இருக்கும். ஆனால் இது எல்லாமே நீங்கள் வந்து இந்து மதத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். இந்த போட்டித் தேர்வில் பங்கேற்கணும் அப்படின்னா நீங்கள் அடிப்படையில் ஹிந்துவாக வந்து இருக்கணும்,
அதர் ரிலிஜியன் வந்து நீங்க இருக்கக்கூடாது. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல நீங்க ஹிந்து அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த பரீட்சை வந்து எழுத முடியும். 25 வயசு வந்து முடிஞ்சிருக்கணும், ரெண்டும் தான் வந்து அடிப்படை தகுதி. மற்றபடி எல்லாமே 10வது படிச்சிருப்பீங்க, டிகிரி படிச்சிருப்பீங்க, பிஎல் வந்து கம்மி, புரியுதுங்களா? அது கிரேடு 1 பிஎல் முடிச்சவங்க மட்டும்தான் இது வந்து எழுத முடியும். பட் இப்போ எப்படி கிரேடு 4, கிரேடு 3, கிரேடு 2, கிரேடு 1 இப்படின்னு கோவிலை வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, கோவிலினுடைய வருமானத்தை அடிப்படையாக கொண்டு கோவிலை வந்து பிரிச்சிருக்காங்க, புரியுதுங்களா? இதில் வந்து எப்படி நான் இதெல்லாம் வந்து சொல்லிட்டேன், சரி இந்த ஹச்ஆர்என்சியில் வேலை வாங்குறது எப்படி? நீங்கள் வந்து கவர்மெண்ட்க்கு, அதாவது இதில் வந்து கவர்மெண்ட் ஜாப்பை வந்து வாங்குறது வந்து எப்படி? இப்போ நீங்கள் வந்து கோயிலை நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் போய் பார்க்குறீங்க, அதில் இந்து சமய அறநிலையத்துறைன்னு போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இஓ இருப்பார், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு பேர், செயல் அலுவலர்னு. அவருக்கு கீழே அக்கௌண்டன்ட் இருப்பாங்க, அப்புறம் கிளர்க் இருப்பாங்க, அப்புறம் வந்து ஐயர்கள் இருப்பாங்க, அதாவது அர்ச்சனை பண்ணுறவங்க, அதாவது அர்ச்சனையெல்லாம் வந்து ஐயருங்க தான் பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்புறம் ஸ்வீப்பர்ஸு, அதாவது இந்த ஒர்க்கர், அதாவது ஓஏன்னு சொல்லக்கூடிய கீழ்நிலை தொழிலாளர்கள் வந்து இருப்பாங்க. இத்தனை பேர்த்தையும் நிர்வாகம் பண்ணுறது தான் அந்த ஈவோனுடைய வேலை. ஈவோ மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து ஆஃபீஸர், மற்றதெல்லாம் அந்த கோவில் நிர்வாகத்தில், அதாவது தொகுப்பூதியத்தில் வந்து வேலை பண்ணுறவங்க. ஒரு கோயிலில் ஒரு கிளர்க்காக இருந்தாங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கிடையாது, புரியுதுங்களா? ஜாயின்ட் கமிஷனரோ இல்லை ஈவோவோ பார்த்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து போஸ்ட், புரியுதுங்களா? செக் சேவிங் அத்தாரிட்டி, செக் பவர் எல்லாமே வந்து இருக்குது. கோயிலுடைய வரவு செலவு, கோயிலுக்கு செலவு பண்ணுறது, கோவிலுக்கு வந்து திருவிழா நடத்துறது, கோயிலை வந்து விரிவுபடுத்துவது, கோயிலுக்கு பாத்தியப்பட்ட நிலங்கள்லேருந்து வாடகை வந்து வசூலிக்கிறது, அப்புறம் கோயிலில் வந்து ஒரு திருவிழா நடத்தணும்னா அதுக்கு செலவு பண்ணுறது, அந்த டெண்டர் விடுறது, இப்படி ஏகப்பட்ட இது வந்து ஈவோனுடைய பணிகள், புரியுதுங்களா? அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பொறுப்பு வாய்ந்த, கௌரவமான, ஒரு மதிப்பு வாய்ந்த பதவி. இதில் 10th படித்தவங்களுக்கு கோவிலுடைய அளவு வந்து சின்னதாக இருக்கும், டிகிரி படித்தவங்களுக்கு கொஞ்சம் பெருசு, கிரேடு வந்து ரொம்ப ரொம்ப பெருசு, அவ்வளோதான் வித்தியாசம். முடியல, பணிகள் வந்து ஒன்று தான். இப்போ நீங்கள் கிரேடு 4 வந்து 10th குவாலிஃபிகேஷன் பெறணும். இன்றைக்கி யாருமே வந்து 10வது வந்து படித்தவங்க யாருமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத கிடையாது. நீங்கள் குரூப் 4 கூட வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி முடிச்சவங்க கூட இன்றைக்கி வந்து எழுதுகிறாங்க, புரியுதுங்களா? இது எல்லாத்துக்குமே உதவிஞ்ச உண்மை தான். அதனால் இதை வந்து யார் வேணாலும் வந்து எழுதலாம். கிரேடு 4லேருந்து கிரேடு 3 போயிடலாம், கிரேடு 3லேருந்து கிரேடு 2 போயிட்டு கிரேடு 1 வரலாம். ஈவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் கிரேடு 4லேருந்து டெப்டி கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர் கூட ஆயிருக்காங்க, புரியுதுங்களா? அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு ஆற்றல் வாய்ந்த பதவி. இதுக்கு வந்து நீங்கள் ஹிந்துவாக இருக்கணும். இன்னொன்று, கண்டிப்பாக இந்த 2வது பேப்பரில் நீங்கள் நல்லா வந்து படிக்கணும். கிட்டத்தட்ட 200 கேள்வி கேட்பாங்க இந்து மதத்தை பற்றி, புரியுதுங்களா? அப்போ அதை நீங்கள் டெப்த்தாக படித்தா மட்டும்தான் உங்களால் வேலைக்கு போக முடியும். என் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இனியா கண்ணன், பிஜிடிஆர்பி தமிழ் இனியா கண்ணன், இனியா கண்ணன்னு என்னுடைய மாடல் வீடியோ எல்லாமே யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனியா கண்ணன் டிஆர்பி, பேசிக்கலி நான் தமிழ் வகுப்பு எடுக்கிறேன், அதனால் இனியா கண்ணன் டிஆர்பி அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா, யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்து சமயத்தை பற்றி கிட்டத்தட்ட 40-50 வீடியோ போட்டிருப்பேன். சும்மா கதையோ கதா காலட்சமோ பிரசங்கமோ நான் பண்ணலை. எப்படி படிக்கணும், எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் 100% எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ப்ரொஃபஷனலாக எப்படி படித்தா வேலைக்கு போகலாம், அதை வித்தையாக எல்லாமே அதில் சொல்லி கொடுத்துருப்பேன், புரியுதுங்களா? இது இல்லாமல் நீங்கள் வந்து என்கிட்ட பாடம் படித்து நீங்கள் வேலைக்கு போகணும்னு நினச்சா, நான் வந்து ஆன்லைன் கிளாஸும் ஆன்லைன் டெஸ்ட்டும் இன்னும் கூடிய விரைவில் நான் நடத்த போகிறேன். என்கிட்ட வந்து கிளாஸ் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டு 70-80 பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, ஏன்னா இதில் படிக்கிறவங்களே ரொம்ப கம்மி. அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸில், ஆன்லைன் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து சேர்ந்து வந்து படிக்கலாம். உங்களுக்கு நான் என்னென்ன கொடுப்பேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் ஒன்று உங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவேன், அதை நான் போர்டில் எழுதலை. நான் வந்து அந்த 54 டாபிக் இருக்குது சிலபஸ், அந்த சிலபஸ் ஓரியன்டாக 54 டாப்பிக்கை மெர்ச்சு பண்ணி இந்த 3க்குமே அது வந்து பேஸு. கிரேடு 1 படிக்கலாம், கிரேடு 3 படிக்கலாம், கிரேடு 4 படிக்கலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அனுப்பிடுவேன். கிட்டத்தட்ட 60 பக்கமாக வீடியோ மெட்டீரியலை அனுப்பிடுவேன். ஒவ்வொரு யூனிட்லேயும் டெஸ்ட்டு, ஒவ்வொரு டாப்பிக்கில்
30 கொஸ்டின்ஸ் வரும், கிட்டத்தட்ட 60 மாடலில் அனுப்பி விட்டுருவேன். இன்னும் ஃபுல் டெஸ்ட் வந்து வைக்க கிடையாது, 25 ஃபுல் டெஸ்ட் வந்து வச்சுடுவேன். வச்சோம்னா நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டில் ஒரு ஃபுல் டெஸ்ட் வைக்கும்போது ஒரு டெஸ்ட்டில் 170-180 நீங்களே ஈஓவாக ஆகலாமா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கலாம். உங்கள் வெற்றியை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம், புரியுதுங்களா? உங்களுடைய வெற்றி வாய்ப்பையும் உங்களுடைய வேலை வாய்ப்பையும் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பிஇ ஸ்டூடெண்ட்டோ ஒரு எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்டோ இருந்தால் படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் குரூப் செகண்டு படித்தா கூட உங்களுக்கு இப்போல்லாம் குரூப் செகண்டுலாம் கிட்டத்தட்ட பிரிலிமினரி மெயின் இன்டர்வியூன்னு சிலபஸ்லாம் மாற்றிட்டாங்க. இதில் ஒன்றும் கிடையாது, கிட்டத்தட்ட 2-4 நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். ஜூலையில் தான் வந்து கால்ஃபார் வருது. இப்பயே நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சிங்கன்னா அடுத்த வருஷம் அல்லது அதுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் யூ வில் பிகம் ஏ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இந்த ஹச்ஆர்எம்சி டிபார்ட்மெண்ட், புரியுதுங்களா? இதுக்கு அட்மிஷன் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸ்லேயும் ஆன்லைன் டெஸ்ட்டு நான் எல்லாம் சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ ஆன்லைனில் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 4 ஈவினிங்கு 8:00 to 10:00 வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 hours உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ். ஆன்லைன் கிளாஸ் சேர்றதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு மெட்டீரியல் ஒன்று உங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவேன். வீடியோ மெட்டீரியலை உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுவேன். இந்த டெஸ்ட் வச்சது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் வீட்டிலேருந்து, எல்லாத்தையுமே அனுப்பி விட்டுட்டு உங்களுக்கு ஆன்லைனில் மறுபடியுமே வீடியோவில் என்ன சொல்லி கொடுத்தேன், டெஸ்ட்டை வந்து நான் நடத்துவேன். அதாவது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் வந்து டெஸ்ட். என்ன ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ ஒரு டாபிக் நான் சொல்கிறேன் பாருங்களேன், இது சைவம் அப்படிங்கிறதுல. இப்போ சைவத்தில் உங்களுக்கு 30 கேள்வி கொடுத்துருப்பேன். இப்போ சைவத்தை நான் வீடியோ கொடுத்துருப்பேன், சைவ சமயத்தில் பற்றி 30 கேள்வி அல்லது 60 கேள்வி. சைவம்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். அப்போ சைவம்னா என்ன அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நான் நடத்துவேன் அப்படின்னா, சைவம் என்பது ஏ விஷ்ணு சம்பந்தம் உடையது, பி சிவ சம்பந்தம் உடையது, சி மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது, டி அனைத்தும் சரி. இதுக்கு விடை சிவ சம்பந்தம் உடையது. இதை நான் உங்களுக்கு அப்படியே நடத்தி காட்டுவேன். அப்போ விஷ்ணு சம்பந்தம் உடையது வந்து வைணவம், மகாலட்சுமி சம்பந்தம் உடையது அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, அது வந்து வைணவத்தினுடைய ஒரு பகுதி. இப்படி புரியுதுங்களா? வைணவத்தினுடைய இன்னொரு கேள்வி, வைணவத்தினுடைய பிரிவுகள் ஏ வடகலை, பி தென்கலை, சி சிவகலை, டி ஏ மற்றும் பி சரி. இதில் ஏவும் பியும் சரி. இப்போ உங்களை பார்த்து நான் கேட்பேன், வடகலைனா என்ன, தென்கலைனா என்ன அப்படின்னு. இப்போ வடகலைனா வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, காஞ்சிபுரம் வந்து அதனுடைய தலைநகரம். தென்கலைனா 4000 பிம்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆழ்வார் பாசுரங்களை படிப்பாங்க, புரியுதுங்களா? இதுதான் வடகலைக்கும் தென்கலைக்கும் உள்ள வித்தியாசம். நான் வந்து ஆன்லைனில் கொஸ்டின் பேப்பரை வச்சு ஆப்ஷனை வந்து சொல்லி சொல்லி உங்களுக்கு நான் நடத்துவேன். பாடல் வரிகள்லாம் சத்தம் போட்டு படிப்பேன். மாசில் இணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டதை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தன் இணையடி நிழலே. இந்த பாட்டு யார் பண்ணது அப்படின்னு யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு தினேசர் சொல்லுப்பா அப்படிங்க, உடனே அவர் உங்ககிட்ட சார் திருநாவுக்கர் சார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ திருநாவுக்கர் சார் இந்த பாட்டை எந்த சூழ்நிலையில் பாடினாரு அப்படின்னு வந்து கேட்பேன். உடனே ஆளாலும் ஒன்று ஒன்று பதில் சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் சரியான விடையை வந்து நான் வந்து சொல்லுவேன். அவர் சரியாக சொல்லியிருந்ததுனா சரின்னு சொல்லுவேன், தவறாக சொல்லியிருந்தால் கரெக்ட் பண்ணி நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். அதே மாதிரி தான் உற்றார யார் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றார யார் வேண்டேன், கற்பனை இனியமையும் குற்றாலத்தமையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துக வேண்டுவனே. இந்த பாட்டு வந்து யார் பாடினாங்க அப்படின்னு கேட்பேன். சில மாணிக்க வாசகர் சொல்லுவாங்க. இது எந்த சமயத்தில் பாடினாங்க, இந்த பாடல் வந்து எதில் இடம்பெற்றதுன்னு கேட்பேன். யாருக்காச்சும் தெரியுங்களா இந்த பாட்டு? இது திருவாசகத்தில் திருப்புலம்பல் அப்படிங்கிற பகுதியில் வந்தது. அதே மாதிரி வேயுது தோழிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தெரவி மாசது திங்கள் கங்கை முடிமேல் உளமேல் புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு தின்றும் உடனே ஆசது நல்ல நல்ல அவை நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இந்த பாட்டு என்ன அப்படின்னு கேட்பேன். கோளது திருப்பதிகம்பாங்க. யார் பாடினாங்க? திருஞான சம்பந்தர். உடனே திருஞான சம்பந்தர் பாடினா இன்னொரு பாட்டு சொல்லு அப்படின்னு கேட்பேன். எத்தனை பாட்டு பாடியிருக்காரு, யாராச்சும் சம்பந்தர் பாடினதெல்லாம் சொல்லு. காதலாகி கசிந்து தண்ணீர் மல்லி
ஓதுவா தமை நன்னதி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதர் நாமம் நமச்சிவாயமை. உடனே நமச்சிவாயை பத்தி எதனாச்சும் ஒரு பாட்டு சொல்லுங்க. இப்படி சொல்லி 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 ஆன்லைன் கிளாஸ்ல வந்து நான் வந்து நடத்துவேன், புரியுதுங்களா? இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த கிளாஸை பத்தி, புரியுதுங்களா? உங்களுக்கு மரத்து மேல வந்து நம்பிக்கை இருக்கணும், புரியுதுங்களா? சைவத்தையும் வைணவத்தையும் இரு கண்களாக பாவிக்கக்கூடிய மனநிலை வந்து உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா சிவ சம்பந்தப்பட்டதே பாட்டு சொல்றானே, வைணவத்துல எதுவுமே சொல்லலையே அப்படின்னா வைணவத்துல வந்து ஒரு பாட்டு சொல்றேன், உயர்வத உயர் நலம் உண்டை எவன் 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 மயர்வது மதிநிலம் அதிநிலன் எவனவன் அயர்வது மமதர்கள் அதிபதி எவனவன் துயதெடு சுடதெடு தொழுது எழு என் மனனே. இந்த பாட்டு யார் பண்ணது? நம்மாழ்வார். உண்ணும் சோறு தின்னும் உண்ணும் நீரு தின்னும் சோறு வெற்றிலை எல்லாம் என் கண்ணனுக்கேன்னு அழகாக பாடியிருப்பார், புரியுதுங்களா? இப்படி சைவம் வைணவம் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாகவும் புதியும்படியாகவும் விளக்கமாகவும் நடத்தி உங்களை ஈவோ வாக்குவதில் வள்ளுவர் வாசகர் வட்டகம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும். எங்களுடைய ஆன்லைன் கிளாஸ்க்கு வாங்க. உங்களுக்கு இன்னும் எதனாச்சும் எங்களுடைய பயிற்சியை பற்றி டவுட்னா ஃபோன் பண்ணுங்க. இது வந்து வாட்ஸ்அப் நம்பர் தான், எங்களுடைய மாடல் வீடியோ. ஸ்டூடெண்ட் வந்து எங்ககிட்ட கேட்ட டவுட்டு, ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நாங்கள் அனுப்பின வந்து வீடியோ, அவங்க கேட்ட கேள்வி, நான் கொடுத்த பதில், இது எல்லாமே உங்களுக்கு வந்து அனுப்பிடுறேன். ஒன்றாந்தேதி கரெக்டாக 1/1/2021 ஆன்லைன் கிளாஸ் மாடல் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம், அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா? நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.